కాని మానవతా విలువలపై ఇతరుల యొక్క హక్కులు ఏమాత్రం ఉండవు. మనిత వళ పండుగల మీదు ఎవరికం ఉరిమయో ప్రత్యేక ఉరిమయో కిడయాదు. ఉద్యోగస్తుల పైన అథారిటీ ఏమీ ఉండవు. మనిత వళ పండుగలకు మేలధికారి ఎంటు యారు ఇల్లై. పోలీస్ వారు, నర్సులు, వైద్యులు వీళ్ళందరూ కూడా న్యాయంగా ప్రవర్తిస్తుంటే ఇవన్నీ సరిగా ఉండేది. కానీ ఈనాడు వారందరూ న్యాయంగా ప్రవర్తించడం లేదు. పోలీసుం అరసాంగ అధికారులు నీతియే పురిందు కొండు నేర్మయాగ నడందు కొండాల్ ఎంత ప్రచనయం ఇరుక ముడియాదు. ఆనాల్ అమ్మాదిరి కాలంగళిల్ ఇల్లై. వీరందరూ చేసిన దోషములంతా పిల్లలు అనుభవిస్తూ వస్తుంటారు. సముదాయత్తిల్ నడకం తవరుగళిన్ విళైవుగల్ అత్తనయం పిల్లైగళయే బాధికింటున్నా. కనుక పిల్లలను ఆనంద పెట్టడానికి, పిల్లలను అభివృద్ధి చేయడానికి తగినటువంటి యొక్క చర్యలు మనం తీసుకోవాలి. ఆదలాల్ నాం నమ్ముడయ పిల్లైగల్ మహిళ్చియాగ వాళ్ళంబడి పార్త్తుకొల్ల వేండుం. అదనాల్ అవర్గల్ వళర్ందు పెరియవర్గలాగుం పొళుదు నల్లవర్గలాగ ఇరుపార్గల్. తెల్లవారి 8 గంటల వరకు నిద్రపోయేటట్టుగా మనం చేయకూడదు. காலையில் 8 மணி வரை அவர்கள் தூங்குவதற்கு நாம் ஒருபொழுதும் அனுமதி அளிக்கக்கூடாது. 5 கண்டிருக்கு இதே பாதி 5 மணிக்கெல்லாம் நீங்களும் எழுந்து அவர்களும் எழுந்திருக்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும். முடியாது. ஆனால் இந்நாட்களில் பெற்றோர்கள் கூட காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பது கிடையாது. அவர்களே காலை 8 மணி வரைக்கும் தூங்குகிறார்கள். பிள்ளைகள் 9 கண்டை வரைக்கும் படுக்கின்றார்கள். அதனால் பிள்ளைகள் 9 மணி வரை தூங்குகிறார்கள். எனவே நாம் முதலில் லட்சிய மனிதர்களாக இருக்க வேண்டும். பாத்தியத்தை பிள்ளைகள் எந்த பொறுப்பும் இல்லாதவர்கள், குழந்தைகள் இல்லாதவர்கள் அதிக நேரம் தூங்கினால் பரவாயில்லை. కనుక రిటైర్డ్ వారు వారికి ఇదంతా సంబంధం లేదు. వేలయిలిరుందు ఓయ్వు పెట్టవర్గలకు అధిక నేర తూకం పరవాయిల్లై. మనము మూలధనాన్ని కొంతవరకు పెంచుకోవాలి. నాం పోదియ అలవు కయ్యిల్ పణం వైతిరుక వేండం. ఏర్పాటు చేసుకోవచ్చు. ఉంగళిడం కయ్యిర్పాగ పణం ఇరుకలాం. పాఠశాలలు, నడుపునప్పుడు తల్లిదండ్రులు సహాయము అర్థించవచ్చు. தாய் தந்தையர்கள் கல்வி நிறுவனங்களுக்கு தாமாக பணம் தர முன்வரும் போது அதை ஏற்பதில் தவறு இல்லை. நாம் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உதவி செய்து கொள்ளலாம். சாய் வித்யா சமஸ்தல் பெருகாது. சாய் கல்வி நிறுவனங்களில் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உதவி செய்து கொள்வது இன்னும் அதிகரிக்க வேண்டும். கட்டுப்பாடு, பக்தி, கடமை ஆகிய 3 மிகவும் முக்கியமானவை. மானவதா விழுவனும் பிள்ளைக்கு எக்குவா போதிச்சாரி. மனித வள பண்புகளை மேலும் மேலும் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். வித்யார்த்திக்கு ஏ விதங்க பகவந்தோ ஸ்னேகோ ஆ விதமான மார்க்கான வாழ்க்கை போதிச்சாரி. மாணவர்கள் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கும் நிலை ஏற்பட நாம் வழி சொல்லித்தர வேண்டும். இஷ்டம் வச்சுட்டுகா வாழ்க்கை பட்டர் கூட குட்டிச்சுக்கூடுது. இஷ்டம் வச்சின் ரீதியாக அவர் கோரின் பட்டர் குட்டிச்சு கொடுதும். அவர்கள் கட்டாயப்படுத்தி கேட்கும் துணிமணிகளை, அதாவது ஆடைகளை எல்லாம் நாம் வாங்கி தரக்கூடாது. காலி எந்த வரைக்கும் அந்த வரைக்கும் பெற்றுக்கோவாது. தேவையான அளவிற்கு மட்டுமே வாங்கி தரலாம். அப்படியே வாரு சரியான அதுப்புற நிறுத்தார். அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள். பிள்ளைகள் அதுப்புற பெற்றுக்கோட்டும் தல்லன்ற பாத்தியதா. பிள்ளைகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது பெற்றோர்களின் தலையாய கடமையாகும். சாய் வித்யா விதானமும் தலைதன்மைக்குடனும் சக்கு செப்பாரி. சாய் கல்வி திட்டங்களை பற்றி தாய் தந்தையருக்கும் நன்றாக விளக்க வேண்டும். எதுக்கட்டே கொத்தமந்தி பேரண்ட்ஸ்க்கு வித்யா விதானம் தெரியப்பட்டு. ஏனென்றால் சில பெற்றோர்களுக்கு சாய் கல்வி திட்டங்களை பற்றி தெரியாது. அப்படி வித்யார்த்துடு தலைதன்மைக்கு சக்குகா விவரங்க போதிச்சாரி. மாணவர்களும் தாய் தந்தையர்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும். அப்படியே வாருக்கு சரியா அர்த்தம் அவுத்துங்க. அப்பொழுதுதான் அவர்களுக்கு சரியாக புரியும். ஸ்கூல்ல ஏம் செப்பாரோ, வீர் நாக்கு ஏம் செப்துன்னாரோ அனைட்டுவிட்டுதி டவுட்ஸ் அந்தா வசத்துங்க. மாணவர்களுக்கும் அவர்கள் பள்ளிகளில் கவனிக்கும் விஷயங்களுக்கும் வீடுகளில் நடக்கும் விஷயங்களுக்கும் அதிக வேறுபாடுகள் இருப்பதால் குழப்பம் ஏற்படுகிறது. கொஞ்சம் பயப்படி
వాళ్ళు కొన్ని దేని అబద్ధాలు కూడా చెప్తారు. పెట్రోల్కు భయందు సిల సమయం అవర్గల్ పోయి సొల్లువార్గల్ కనుక వారిని సరిగా ఉందా లేదని అప్పుడప్పుడు వారానికి ఒకరు పోయి మీరు స్కూల్ కూడా పోయి విచారించుతున్నారు. எனவே மாணவர்களிடம் நாம் மிகவும் விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். சில சமயங்களில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அறிவதற்காக நாம் அவர்களுடைய பள்ளிகளுக்கு சென்று பார்க்க வேண்டும். போய் பிள்ளை ஏ விதங்க நடத்துகிறாரோ ஏ விதங்க சொல்லுறாரோ அதுவும் விஷயம் சக்ககபேர் குத்தின்சாரி. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, விடுமுறை கிடைக்கும் போது பள்ளிக்கு சென்று உங்கள் பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை அறியவும் வேண்டும். ஒவ்வொரு பரியாயமும் பிள்ளரு ஏதோ 20 மார்க்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாரு இன்றைக்கு வச்சு 50 என்று சொல்லுவார். சில நேரங்களில் தேர்வில் 20 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றுவிட்டு 50 மதிப்பெண்கள் பெற்றதாக கூறும் பிள்ளைகளும் உண்டு. காரி தீனி நம்முத்தாரு காரி தலைதன்று சொல்றோம் போய் அது கூட செக்அப் செய்யல. பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் சொல்வதை நம்பிவிடுகிறார்கள். இது சரியில்லை. அவர்கள் பள்ளிக்கு சென்று தங்கள் பிள்ளைகளின் மதிப்பெண்களை சரிபார்க்க வேண்டும். அது பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. இது பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. பாலவிகாஸ் பிள்ளைகளுக்கு பாலவிகாஸ் மாணவர்களின் நலன்களை எல்லா விதங்களிலும் கவனிக்க வேண்டும். பாரதேசத்தில் உலகின் பல இடங்களில் பல விஷயங்கள் நடக்கின்றன. ஆனால் பாரத தேசத்தில் அப்படி இல்லை. எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது. கொஞ்சம் விதால் சூஸ்தே பள்ளல்லோனே பிள்ளலும் தலைதன் சக்கராக கொச்சு வரைக்கணும் தண்டிச்சு பெட்டி ஜாகிரத்தை சூசுக்கிட்டாரு. சரியாக சொன்னால் கிராமப்புறங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து சரியாக கவனித்துக் கொள்கிறார்கள். காரி டவுன்லோ வாழ்ந்து ஆபீசஸ்க்கு உண்டு வாடும் அசல் கேர் செய்யும். நகரங்களில் உள்ளவர்கள் ஆபீஸுக்கு செல்வதால் பிள்ளைகளை கவனிக்க முடிவதில்லை. கனுக வாரே ஜாகிரதா சூசுக்கோசி. எனவே அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பது மிகப்பெரிய பொறுப்பாகும். ஏ பணி நேரப்படும் சதுக்கோட்டே குறிச்சோனா பிள்ளைகளுக்கு வேறு வேலை இல்லாமல் போனாலும் மேலும் படிக்கவாவது வேண்டும். அது செய்யும். அதை செய்வதில்லை. சுற்று பிள்ளைகள் தெருக்களில் சுற்றுகிறார்கள். மஞ்சது காது இது நல்லது இல்லை. பிள்ளைகள் சதுவேசி விட்டு பிள்ளைகள் ஏமாத்தம் கூட பயிட்டு திரைக்கூடாது. பிள்ளைகள் படிக்கும் பருவத்தில் எக்காரணத்தினாலும் தெருக்களில் வீணாக அலையக்கூடாது. தெருக்களில் வீணாக சுற்றுபவர்கள் தெரு நாய்களை போன்றவர்கள், முட்டாள்கள். வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தின் கௌரவமும் மதிப்பும் காப்பாற்றப்படும். பிள்ளைகள் இஷ்டம் வச்சுட்டு கர்ச்சு பெற்றுவிட்டு தனி கொத்தவருக்கு பணம் கொட்டாது. பிள்ளைகள் தங்கள் இஷ்டத்திற்கு அதிகமாக பணத்தை செலவு செய்யும் போது பெற்றோர்கள் அதை கண்காணிக்க வேண்டும். அவர்களிடம் எது சரி எது தவறு என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். இப்படி அதிகமாக செலவு செய்வது நல்லது இல்லை என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். தக்குவோம் உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கிறதோ அதற்குள்ளாகத்தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு இவ்வாறாக நாம் பிள்ளைகளுக்கு அவர்கள் நேர்வழியில் செல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்று தள்ளி தந்தி பிள்ளைகள் கருசி மஞ்சி ஒத்திக்கா உண்டு. இவ்விதமாக வீட்டில் தாய் தந்தையரும் பிள்ளைகளும் ஒரு மன பாவத்துடன் நலமாக வாழ வேண்டும். அந்தேகாரி ஹார்மோனியம் ஜருத்துறாது. அது ஏன் பிரயோஜனமோ தலைதன் பிள்ளை பிள்ளை விட்டாரு பிள்ளை பிள்ளை தலைதன் விட்டார். குடும்பத்தில் நல்லிணக்கம் இருக்கிறது சந்தேகம் இல்லை. ஆனால் இதில் வருந்தத்தக்கது என்ன என்றால் பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கேட்கிறார்கள், பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்பதில்லை. அதை கொண்டோ கொடுத்து அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு இது தக்கிச்சுக்கொறி எவர் செப்பிந்து ரைட்டு எவர் செப்பிந்து ராங்கு அனைத்து விசாரிச்சாரு. அவர்கள் தெளிவாக யார் சொன்னதில் தவறு யார் சொன்னது சரி இனி அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பவற்றை கலந்து ஆலோசிக்க வேண்டும். கனுக முக்கியங்கா வித்யா விதங்களும் சாலா ஜாகிரதா இருந்திருக்காரு. எனவே முக்கியமாக கல்வி முறையை பற்றி பெற்றோர்கள் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏ புஸ்தகம் சொல்லுனார் பிள்ளைகள்
எப்படிப்பட்ட புத்தகங்களை பிள்ளைகள் படிக்கிறார்கள்? அவர்கள் படிக்கும் புத்தகங்களை பற்றி நாமும் அறிந்திருக்க வேண்டும். சிலர் படிக்கும் பாட புத்தகங்களை வெளியில் தெரியும்படி வைத்துக் கொள்வார்கள். கொஞ்சம் பிச்சு பிச்சு நாவல் புக்ஸ் மதியம் பெற்றுக்கொள்ள அதற்கு நடுவில் நாவல்களை வைத்துக் கொள்வார்கள். வெளியில் தெரியும் புத்தகங்களை பார்த்துவிட்டு நீங்களும் அவர்கள் பாட புத்தகங்களை தான் படிக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வீர்கள். அது படிக்கும் புத்தகம் இல்லை, டெக்ஸ்ட் இல்லை, டேஸ்ட் தான். இவன்னி கூட ஜாகிரதையா உண்டினப்படியே பிள்ளைகள் மனுஷியா அபிவிருத்திக்கு வரும். நாம் அவர்களை ஜாகிரதையாக கவனித்து வந்தால் அவர்களுக்கு நல்லது. நாம் கீழ்த்தரமான அந்த மலிவான நாவல்களை தூக்கி எறிய வேண்டும். அபிவிருத்திக்கு வரும். நாம் இப்படி செய்வதால் அவர்கள் வாழ்விலும் உத்தியோக முறையிலும் முன்னேறுவார்கள். நம்முடைய நூலகங்களில், அதாவது பகவான் சத்யசாயி கல்லூரி நூலகங்களை குறிப்பிட்டு, அப்படிப்பட்ட மலிவான நாவல்கள் எதுவுமே கிடையாது என்கிறார். யாராவது அப்படிப்பட்ட மலிவான நாவல்களை எடுத்து வந்தால் அவற்றை தூக்கி எறிவதோடு மட்டுமல்லாது தீயில் இட்டும் எரித்து விடுவார்கள். கருக்கா இன்றைய இதே விதமாக நீங்களும் நடந்து கொண்டால் நம்முடைய பிள்ளைகள் நலமாக வளமாக வாழ்வார்கள். பாலவிகாஸ் வகுப்புகளில் பிள்ளைகளை நம்முடைய குறிக்கோளையும் ஆர்வத்தையும் பொறுத்து பராமரிக்க வேண்டும்.